வெல்கம் டு மை சேனல் லதாஸ் டைம். சென்ற அத்தியாயத்தில் சுந்தரகாண்டம் சர்க்கம் ஒன்றில் அனுமன் விஸ்வரூபம் எடுத்த காட்சியையும் மகேந்திர மலையில் இருந்து புறப்பட்ட வரை பார்த்தோம். அதற்கு பிறகு நடைபெற்ற நிகழ்வுகளை இப்போது பார்ப்போம். அனுமன் பறக்கும் வேகத்தில் அவர் காற்றுடன் மோதியதால் மேகங்கள் மோதும்போது ஏற்படும் இடியோசை போல காற்று கர்ஜித்தது. அவருடைய நிழல் சமுத்திரத்தில் அழுந்தியும் தேகமானது ஆகாசத்திலும் தோன்றியது. 10 யோஜனை தூரம் அகலமும் 30 யோஜனை நீளமும் உள்ள அவருடைய நிழல் அந்த சமுத்திர ஜலத்தில் மிக அழகாக விளங்கியது. வானில் அவர் செல்லும்போது அவரை தொடர்ந்து செல்லும் அந்த நிழலானது மேகக்கூட்டங்களைப் போல் காணப்பட்டது. பக்ஷிராஜன் மேகக்கூட்டங்களை அடித்து கொண்டு போவது போல் அனுமன் வாயு வேகத்தில் போனார். இப்படி அதிவேகமாய் அவர் சமுத்திரத்தை தாண்டி செல்வதை பார்த்த தேவர்களும் கந்தர்வர்களும் பூமலை பொழிந்தார்கள். ராமகாரியத்தின் பொருட்டு செல்வதால் சூரியனும் அவரை சுட்டெரிக்கவில்லை. வாயு பகவான் குளிர்காற்று வீசி சிரமத்தை போக்கினார். சமுத்திரராஜன் ராமதூதனுக்கு மரியாதை செய்ய விரும்பினார். ஆகவே சமுத்திரத்திற்குள் மறைந்திருக்கும் மைனாக பர்வதத்தை எழுப்பி, பர்வதராஜனே, அனுமன் ராமகாரியத்தின் பொருட்டு ஆகாச மார்க்கமாய் உனக்கு நேராக வருகிறார். ஆகையால் மேலே வா, ஆஞ்சநேயர் உன்னிடத்தில் இளைப்பாரட்டும் என்றார். தங்க கொடுமுடிகளால் ஆன பர்வதராஜனும் மரம் செடி கொடிகளுடன் பிரகாசமான கிரணங்களுடன் சூரியன் தோன்றுவது போல் மேலே கிளம்பினான். ஐயா, இவ்விடம் சற்று இளைப்பாரும் என்றான். சமுத்திரராஜன் உம்மை பூஜித்து மரியாதை செய்ய விரும்புகிறார். இதை கேட்ட மாருதி, மிகவும் மகிழ்கிறேன். உம்மை தரிசித்ததே எனக்கு போதும். நீர் எனக்கு செய்யும் அதிதி பூஜை இதுவே. தயவு செய்து கோபிக்க வேண்டாம், நான் விரைந்து செல்ல வேண்டும் என்று கூறி கையால் மைனாக மலையை தொட்டு அவரால் செய்யப்பட்ட அதிதி பூஜையை ஏற்று புன்சிரிப்புடன் ஆகாச மார்க்கமாய் தன் பயணத்தை மேலே தொடர்ந்தார். இனி வரும் நாட்களில் வாயுபுத்திரனின் விண்மார்க்க பயணத்தின் தொடர்ச்சியில் ஆகாசம் போன்ற வாயை திறந்து கொண்டு ராட்சச ரூபத்துடன் தோன்றிய சூரசை என்பவளுடன் அனுமனுக்கு நேர்ந்த சிரமங்களையும் அனுபவங்களையும் பார்ப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.